குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ஃப்ரைடே நியூஸ் த நியூஸ் சென்னையில் மக்கள் ஒத்துழைப்பால் கொரோனா பாதிப்பு குறைய தொடங்கி உள்ளது சுகாதார செயலாளர் ராதாகிருஷ்ணன் அறிவிப்பு எஸ் இந்த கொரோனாவுக்கு நம்ம முன்னாடி இருந்தே சொன்னதுபடி தான் மக்கள் ஒத்துழைச்சா டெஃபினட்டாக இது வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் ஸோ மக்கள் வந்து இப்போ இந்த சீரியஸ்னஸ்ஸை புரிஞ்சிருக்கிறாங்க ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஒத்துழைக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம இதில் இருந்து வெளியிட முடியும் தமிழகத்தில் பிளாஸ்மா வங்கி தொடங்க முடிவு ராஜீவ்காந்தி பொது அரசு மருத்துவமனையில் இரண்டு கோடி செலவில் பிளாஸ்மா வங்கி இது ஒரு நல்ல முடிவு இதே தான் வந்து டெல்லி கவர்மெண்ட் வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் திரு அரந் அரவிந்த் கேஜ்ரிவால் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அதை எடுத்து இப்போ வந்து அவங்க பிளாஸ்மா வங்கியும் தொடங்கி அதில் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க ஸோ இட் இஸ் அ வெரி குட் மூவ் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி கொரோனா இன்ஃபெக்டட் பீப்புள் அரசுகள் உறுதியான நடவடிக்கை எடுக்காவிட்டால் கொரோனா வைரஸ் தொற்று நிலை இன்னும் மோசமாகும் கொரோனா பெருந்தொற்று மிக மோசமான உச்சக்கட்ட அழிவை ஏற்படுத்தும் உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை இப்போது டப்ளியூஹெச்ஓ பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் ஆர் எவ்ரி டே வந்து தே கீப் ஆன் சென்டிங் இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை வந்து எல்லா நாட்டுக்கும் அனுப்புகிறாங்க ஸோ ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி வி வில் வி வில் கண்ட்ரோல் ஆர் த வேர்ல்டு வில் கண்ட்ரோல் அண்ட் வி ஆர் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் த வேக்சின் ஸோ வென் ஒன்ஸ் த வேக்சின் கம்ஸ் ஐ திங்க் இட் வில் பி வெல் அண்டர் கண்ட்ரோல் கொரோனாவால் குணமடைந்தவர்களின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி மூன்று மாதங்களுக்குள் போய்விடும் இங்கிலாந்து ஆய்வில் கண்டுபிடிப்பு ஸோ இது வந்து முன்னாடி வந்து அந்த ஆன்டிபாடி இருந்ததுன்னா ஒரு முறை உங்களுக்கு கொரோனா வந்து ஆன்டிபாடி டெவலப் ஆகிடுச்சுன்னா நம்ம பாடியில் வந்து அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கும் அப்படின்றது இப்போது ஆய்வின்படி பார்த்திங்கன்னா ஒரு மூன்று மாதத்தில் போயிடும் அப்போ திரும்ப உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதான் இந்த இந்த நோயை பற்றி இன்னுமே வந்து ரிசர்ச் தான் நடக்குது எல்லாருக்கும் வந்து ஒரு தெளிவான ஒரு புரிதல் இல்லாமல் தான் இருக்குது ஸோ அதனால் இட்ஸ் பெட்டர் டு ஃபீ சேஃப் ஊரடங்கு காலத்தில் புதிய முதலீடுகளை பெற்ற மாநிலத்தில் தமிழகம் முதலிடம் ஆய்வறிக்கையில் தமிழகம் ரூபாய் பதினெட்டு ஆயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி முதலீடுகளை பெற்றிருக்கிறது ஸோ இது வந்து ஒரு ஒரு குட் நியூஸ் இது உண்மையாக இருந்தது அப்படின்னா இது வந்து ரொம்பவுமே நல்லது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ஸ்கான் வந்து ஒன் பில்லியன் டாலர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க தமிழகத்தில் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சென்னையில் ஸ்ரீபெருமந்தூரில் இருக்கிற ஒரு ஃபோன் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து ஐஃபோனோட ஃபோ எல்லாமே வந்து இதுக்கப்புறம் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க ஸோ தட் இஸ் த பிளான் ஒன் பில்லியன் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ஸோ அதுவும் இல்லாமல் ஆல் ஆஃப் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மண்டே வந்து கூகுள் சொல்லியிருக்காங்க டென் பில்லியன் டாலர் எழுபத்தி அஞ்சாயிரம் கோடி கூகுள் அண்ட் ஜியோ ஒரு பார்ட்னர்ஷிப் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் பார்ட்னர்ஷிப் ஸோ அதுலேயும் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து அந்த ஃபைவ் ஜி நெட்வொர்க்கில் ஒரு பெரிய ரெவல்யூஷன் இருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியிலும் ஒரு பெரிய ரெவல்யூஷன் இருக்கும் ஸோ இப்போ கூகுள் அண்ட் ஜியோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அவங்களோட பிளான் என்னென்னா நம்ம வந்து இப்போ ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பாப்புலேஷன் இருக்கிறோம் ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஒன் பில்லியன் பாப்புலேஷனுக்கு ஸ்மார்ட் போன் கொடுக்கணும் ஸோ என்னென்னா த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இஸ் எக்ஸ்பேண்டிங் ஸோ இப்போது ஒரு இந்தியாவில் இருக்கிற இந்த சென்னை அது மாதிரியான மெட்ரோ சிட்டிஸ் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிராமத்துக்கும் அந்த டிஜிட்டல் நெட்ஒர்க் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இட் இஸ் அ வெரி குட் மூவ் முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு விழா இலக்கை அடைய இன்னும் தீவிரமாக உழைக்க வேண்டும் ஸோ இது வந்து தமிழகத்தில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சியோட முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு விழா ஸோ அவங்களோட ஓன் இலக்கே அந்த கட்சியோட ஓன் இலக்கே அவங்களால முப்பத்தி ரெண்டு வருஷமாக அடைய முடியல அப்படின்னா ஸோ இவங்க வந்து ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத யோசிக்கணும் ஸோ இன்னும் நெக்ஸ்ட் இயர் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் வந்து எலெக்ஷன் வருது ஸோ அந்த அந்த நேரத்தில் இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் ஒரு கட்சி வந்து முப்பத்தி ரெண்டு ஆவது ஆண்டு விழா கொண்டாடுறாங்க ஆனால் அவங்களோட ஓன் கோலையே அவங்க வந்து இது வரைக்கும் அச்சீவ் பண்ணல இன்னும் உழைக்கணும் அப்படின்றாங்க ஸோ அதுக்கே அவங்களுக்கு வந்து தே டென்ட் ஹாவ் அ ஃபுல் கேப்பபிலிட்டி ஸோ அப்போது எப்படி வந்து மக்களுக்கு என்ன செய்வாங்க ஸோ ப்ளீஸ் நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ல யூ ஹாவ் டு ரியலி திங்க் ஸ்மார்ட் அண்ட் டேக்ஸ் டிசி கொரோனா பாதிப்பு கணிசமாக குறைவு அனைத்து கட்சிகளுக்கும் டெல்லி முதல்வர் நன்றி தெரிவித்தார் ஸோ ஆமாம் அனைத்து கட்சி எல்லாரும் வந்து டெஃபனெட்டாக சப்போர்ட் பண்ணி டீமாக ஒர்க் பண்ணால் இது வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி நம்ம தமிழகத்துலேயும் எல்லோரும் வந்து ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி தெரிவிச்சுக்கலாம் ஆனால் யாருமே வந்து ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறதில்ல ஸோ மார்னிங் ஈவினிங் ஆஃப்டர்நூன் உட்காந்து இந்த கமெண்ட் சொல்கிறதுல தான் இருக்கிறாங்க ஸோ இட் ரியலி ஷோஸ் இப்போ டெல்லி கவர்மெண்ட் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த ஹோல் இந்தியா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்தது ஃபஸ்ட்டு பிளாஸ்மா பேங்க் எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ இப்போ வந்து இந்த நோயை வந்து கட்டுப்பாடும் வந்திருக்கு ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த டீம் ஒர்க் கோஆப்ரேஷன் ஹோப் இன் நம்ம தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி ஒரு டீம் ஒர்க்கு வரும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம் கொரோனா காலத்தில் இங்கிலாந்தில் பத்து லட்சத்துக்கும் அதிகமானோர் புகைப்பிடிப்பதை விட்டுவிட்டனர் இட்ஸ் அ குட் நியூஸ் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவால் நிறைய நன்மைகள் நடந்திருக்கு ஸோ அதை வேணாலும் நம்ம இன்னொரு இதில் வந்து ஒரு டீட்டெயிலாக பார்ப்போம் பட் பத்து லட்சம் பேர் வந்து புகைப்பிடிக்கிறத விட்டுருக்குறாங்க அப்படின்றது இட் இஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் ஸோ தேங்க்ஸ் டு கொரோனா நேபாளத்தில் கடும் வெள்ளம் நிலச்சரிவு எழுபது பேர் பலி உண்மையான அயோத்தியா நேபாளத்தில் உள்ளது இந்தியாவில் இல்லை கடவுள் ராமர் இந்தியர் அல்ல நேபாளி இந்திய கலாச்சார அத்துமீறல் ஈடுபடுகிறது இது வந்து அந்த நேபாள பிரதமர் வந்து சொல்லியிருக்கிறார் இப்போ பார்த்திங்கன்னா கொரோனா ப்ராப்ளம் இருக்குது அவங்க ஊரில் வந்து நிறைய மழை பெஞ்சு நிலச்சரிவில் மக்கள் சாகிறாங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த ராமர் எங்கே பிறந்தார் அவர் வந்து இந்தியரா நேபாளியாக இதில் இதுதான் முக்கியமாக ஸோ திஸ் இஸ் பாலிட்டிக்ஸ் ஸோ ஐ திங்க் இஸ் கான் கிரேசி